Hi friends, இப்ப நம்ம முதலக சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் சீல்லி ஐயா மணிவிளக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு முதலக எங்கன்னு சொல்லிட்டு அஞ்சலி கிட்ட வந்து கேக்குறாங்க. ஆனா இத கேட்ட அஞ்சலியோ செம கடுப்பாகி பூமி என்னோட கழுத்துல தான் தாலி கட்ட போறான். நீங்க எதுக்காக முதலக பத்தி கேக்குறீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நான் அதுக்கு ஐயாவோ இல்லம்மா முதலக தான் இந்த மணிவிளக்காக எல்லா ஏற்பாடுமே செஞ்சிருந்தா அதனால தான் நான் அவளை பத்தி கேக்குறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இத கேக்குற அஞ்சலியோ அங்க இருந்து கடுப்பா போயிடுறாங்க. ஒரு பக்கம் பூமியோ முதலக நினைப்பிலேயே ரொம்பவே சுகத்தோட இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாம அமைதியா எதையோ யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்காங்க. இன்னொரு பக்கம் பேச்சியோ பூமியை பத்தியும் முத்தலக பத்தியும் யோசிச்சுக்கிட்டு அவங்களும் ரொம்பவே சுகத்தோட இருக்காங்க. எல்லாத்தையும் விட முத்தலகம் பூமியை பத்தியும் பேச்சிய பத்தியும் அது மட்டும் இல்லாம பேச்சு கொடுத்த வாக்க நம்ம மீறிட்டோமே சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுக்கிட்டு சுகத்துல இருக்காங்க. அப்ப அங்க வந்த திலகாவும் நீ எதுக்காக முடிஞ்சு போன வாழ்க்கையை பத்தி யோசிக்கிற, நீயும் கருணாவும் கல்யாணம் பண்ணி இனிமே நீங்க சந்தோஷமா இருக்கலாம் சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட முத்தலகம் ஷாக் ஆகி என்னோட வாழ்க்கையில பூமியை தவிர வேற யாருமே கிடையாது, நான் யாரையுமே கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து பூமியை பாக்கிறதுக்காக வேக வேகமா ஓடி போறாங்க. இதை பாக்குற திலகாவும் இப்ப முத்தலகம் மட்டும் இங்க இருந்து போயிட்டானா நான் கருணாவை எப்படி சமாளிப்பேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதை மட்டும் இல்லாம முத்தலக எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆனா முத்தலகோ தெரியாம நம்ம வீட்டை விட்டு வந்து தப்பு பண்ணிட்டோமோன்ற யோசனையிலேயே கண்டிப்பா நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி பூமியை பார்த்தாகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே அவசர அவசரமா போயிட்டு இருக்காங்க. பூமியை ஒரு பக்கம் முத்தலக எப்படியாவது வந்துருவாங்களான்ற எதிர்பார்ப்புலயே உட்காந்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும், முத்தலக கல்யாணத்துக்கு முன்னாடி பூமியை பாத்துருவாங்களா இல்லையா, இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், இது எல்லாமே என்னோட ப்ரொடக்ஷன்ஸ் தான். இந்த ப்ரொடக்ஷன்ஸ்ல உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க.